சிவாய நமது சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலா மனையே அன்பில் விளைந்த ஆரம்பதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வருடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் துதித்து நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்து வணங்கக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதருடைய மலரடிகளையும் பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானகுடி ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் உங்கள் தாம்பரம் ஈசனேசனுடைய நல்லாசிகள் ஆசீர்வாதங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, முதல்ல உங்க எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமான வருடமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இது அமையிருக்கின்றது. சந்தோஷம் தரும் வருடம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சந்தோஷத்தை தரக்கூடிய வருடமாக உங்களுக்கு கன்னி ராசிக்கு அமைய இருக்கின்றது. ஏ சாமி எப்படி சொல்றீங்க நீங்க வேற சாமி, கன்னி ராசி தான் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்ங்கிறது எங்களுக்கு தான் சாமி தெரியும். எத்தனை இழப்புகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை சகிப்புகள், எவ்வளோ தலைகுனிவு சாமி. நாங்கெல்லாம் வெளியில சொல்லாம இருக்கோம் சாமி. ஒருத்தர் எனக்கு விடாம போன் பண்ணுவார், ஒரு விவசாயி. அவர் இங்க அரக்கோணம் பக்கத்துல தான் இருக்காரு. அவருக்கு இந்த செய்தியை கேட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சாமி என்னை பத்தி டிவில பேசியிருக்காருன்னு. சாமி நீங்க நான் கன்னி ராசி சாமி, நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க, ஆனா அந்த விவசாயிகளை பத்தி சொல்லவே மாட்டீங்க சாமி. நாங்கெல்லாம் தொழில் தான் செய்யறோம், விவசாயியை பத்தி என்ன சொல்லவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஐயா உங்களுக்காக தான் சொல்றேன், விவசாயம் நன்றாக இருக்கும், இதை பார்த்தனா நீங்க சந்தோஷப்படுங்க. ஆக இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும்னு சொல்லிட்டேனே தவிர, இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டுகளிலே எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்ப்போமே ஆனால் அவர்களுக்கு இதுக்கு பின்னாடி நிறைய தலைகுனிவுகள் இருந்திருக்கும். ஒரு குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளை எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு உதவாயிண்டு வந்திருக்கான்னு அர்த்தம். அப்பதான் அந்த குடும்பம் அங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப வெளியில போயிட்டு ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு ரொம்ப வேர்வை சிந்தி ஒரு தலைகுனிவை சந்திச்சுட்டு வந்தாதான் இங்க அந்த குடும்பம் மகிழ்ச்சியான முறையில சிரிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் கன்னி ராசினியர்களுக்கு இந்த வருடம் பிறக்கின்ற 2021 நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அனுபவித்த துன்பங்கள், ஏற்பட்ட வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, இது எல்லாத்தையும் கன்னி ராசினியர்கள் மறந்துட்டு அல்லது மறைச்சிட்டு அதெல்லாம் தேவையே இல்லை போடா, ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு, இனிமேலாவது நமக்கு நன்மை நடக்குங்கிற நம்பிக்கையோடு அங்க கன்னி ராசி அன்பர்கள் 2021 அடியெடுத்து வைக்கிறார்கள். அப்ப கன்னி ராசி நேயர்களே, பிறக்க இருக்கின்ற அந்த 2021 ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யும், வளர்ச்சியை கொடுக்கும். ஆமாங்க, வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா கன்னி ராசி அன்பர்களை பொறுத்தவரையில நீண்ட கால முயற்சி, ஒரு நாள் 2 நாள் முயற்சி இல்லை, இது ஏதோ கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பலவிதமான முயற்சி. ஒரு கன்னி ராசி நேயர்களா நம்ம பார்க்கும்போது சார் அப்படியே ஓடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு கன்னி ராசி நேயர் ஓன்னு அழுதுட்டாரேன்ட்ட. சார் நீங்க அப்படியே சொல்றீங்க சார், நேர்ல பார்த்தா மாதிரியே சொல்றீங்க சார், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றீங்க சார், நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன் சார். கன்னி ராசி என்பவர்கள், நானும் கன்னி ராசி தான் சார், அந்த அளவுக்கு சிரமங்களை அனுபவித்தேன் சார். நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி உங்களால சொல்லிங்க. நீங்க உடனடியா உங்களுக்கு போன் செய்து சொல்லணும் தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். இதுவரை இந்த மாதிரி ஒரு தளத்துல சொன்னதே கிடையாது, அவ்வளவு பிராக்டிக்கலா இருந்தது. அப்போ கடந்த காலங்களிலே கன்னிராசி அன்பர்கள் கடந்து வந்த பாதைகள் என்பது வெளியில சொல்ல முடியாத விஷயம், வெளியில சொல்ல முடியாத விஷயம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவங்க போராடி இருப்பாங்க. அது நண்பர்கள் விஷயத்துல ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் நண்பர்களாலே ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். ஒரு சிலர்கள் அரசு அதிகாரிகளாலும் அதிகாரம் படைத்தவர்களாலும் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். ஆமாங்க, அரசு அதிகாரிகளாலும் அதிகாரம் உடையவர்களாலும் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். அதே போல ஒரு சில கன்னிராசி நண்பர்கள் தீய நண்பர்களாலும் தீய பழக்க வழக்கங்களாலும் தன்னுடைய சுய புத்தி இல்லாதவனாலும் அவர்களும் அந்த இழப்புக்கு ஆளாகி இருப்பார்கள். அப்போ கன்னிராசிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா சாமி? ஆமாம். அப்போ கன்னிராசி அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்களா? ஆமாம். அப்ப அந்த கன்னிராசி தான் இந்த 2021 நன்மை பெறப்போகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக யார் நல்லா இருக்காங்களோ இல்லை கன்னிராசி நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். அவங்க எப்படி விருச்சகராசி என்பர்கள், தனுசு ராசி என்பர்கள், மேஷராசி என்பர்கள்லாம் கடந்த ஒரு 8 வருஷமா போராடுறாங்களோ அதே போலதான் கன்னிராசி என்பர்கள் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நானே அருளாசி செய்கிறேன், நானே வாழ்த்துகிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. கன்னிராசி அன்பர்களே, நீங்க நல்லா வளர்ந்து வருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய வளர்ச்சி காத்திருக்கிறது. வளர்ச்சி பாதையிலே நீங்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிறீர்கள். பிறக்க இருக்கின்ற அந்த 2021 கன்னிராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யும். இதை எப்படி சாமி நான் நம்புறது, இது எப்படி சாமி நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கன்னிராசினியர் எதிர்த்து கேள்வி கேட்கிறார். அப்ப நான் என்ன சொல்லணும்? ஐயா, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்திலும் இருந்து வந்த அந்த சனி, குரு, கேது, அதே போல 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த ராகு, அங்கதான் நீங்க கவனிக்கணும். ஏன் கன்னிராசி என்பவர்களுக்கு சரியா தொழில் அமையல? ஏன் கன்னிராசி என்பவர்களுக்கு தொழில அந்த நஷ்டம் வந்தது? ஏன் கன்னிராசி என்பவர்களுக்கு தொழில ஏமாற்றங்கள் வந்தது? ஏன் கன்னிராசி என்பவர்களுக்கு தொழில இழப்புகள் வந்தது? இறக்கம் ஏன் வந்தது? டவுன் பீரியட் ஏன் வந்ததுன்னு கேட்டாக்கா, தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல போய் ராகு இருந்தாரு. தொழில் ஸ்தானத்துல போய் ராகு இருந்தானா பண்ணாங்க, தொழில் அப்படியே அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு பெரிய வாய்ப்பை எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை கடைசியில் என்ன பண்ணுவாருங்க, இருக்கிறத மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடுவாரு. வாய்ப்புகளை உருவாக்கும் போது ராகு பிரம்மாண்டமானதாக காட்டுவார். ஆனால் வாங்கும் போதுதான் தெரியும் அவர் காட்டினது விட பல மடங்க சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி தான் கன்னிராசி அன்பர்கள் ஏமாந்திருப்பார்கள் கடந்த காலங்களில். ஆனா இந்த கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை இடர்பாடுகளும் விளங்கி சந்தோஷமான ஆண்டாக இந்த 2021 சந்தோஷ ஆண்டில் அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள். பிறக்க இருக்கின்ற அந்த 2021 கன்னிராசி என்பர்களுக்கு சந்தோஷமான ஆண்டாக அமைய போகிறது. சரி, ரைட், ஓகே. அப்போ கடந்த காலங்களில் இருந்ததை விட இந்த 2021 சிறப்பா இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும். அதுல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு தசை நடந்து அதுல சனி புத்தி நடக்குமே. ஆனால் ஏன்னா அங்க பஞ்சமஸ்தானத்துல குருவும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள். நான் ஏன் அந்த 2 பாவத்தை மட்டும் 2 கிரகத்தை மட்டும் தொடர்பு படுத்தி பேசுறேன்னு நீங்க யோசிக்கணும், கேள்வி கேட்கணும். ஏன் சாமி சொல்றீங்க? எதிர்த்து கேளுங்க, அப்பதான் பதில் கிடைக்கும். நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு குரு தசை நடந்து அந்த குரு தசையில சனி புத்தி ஆரம்பிச்சாலும் சரிதான், அந்த சனி புத்தி நடந்தாலும் சரிதான், அவர்களுக்கு மேன்மை ஏற்படும், வரவு செலவு அதிகரிக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிக்கு 5ஆம் இடத்துல அதே குருவும் சனியும் பஞ்சமஸ்தானத்திலே வீற்றிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நண்பர்களே, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மகர சனி நல்லவர், கும்ப சனி கெட்டவர். அதே போல கண்ணிலே ஒரு ராகு இருந்தா நல்ல ராகு, மிதுனத்துல ஒரு ராகு இருந்தா அது கெட்ட ராகு. அதுலயே தனுசுல இருக்கக்கூடிய குருவுக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் வேறுபாடு உண்டு. தனுசுல இருக்கக்கூடிய குரு நல்லவராகவே இருப்பார், மீனத்தில் இருக்கக்கூடிய குரு அவ்வளவு சுபராக இருக்க முடியாது. அவர் சுயநலமானவராக இருப்பார், இங்க பொதுநலமானவராக இருப்பார். அப்போ ஒரே கிரகம் இரண்டு பாவ ஆதிபத்தியம் கொண்டு வறுமையானால் அந்த ஒரு ஆதிபத்தியத்துக்கும் இன்னொரு ஆதிபத்தியத்துக்கும் எந்த இடத்துல போய் உட்காரதோ அதுக்கு ஏற்ப பலன் மாறும். ஆக கன்னி ராசி நேயர்களே, சனியும் குருவும் உடைய 5ஆம் இடமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ராசி மூலியமாக உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். போராத குறைக்கு எங்க இருக்குங்க? 9ஆம் இடத்துல 7, 8, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3, 9ஆக ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். 9ல் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் ராகு தொடர்பு. கன்னிராசிக்கு சுக்கிரன் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. அதே இந்த சனி ராகு தொடர்பும் ஏற்படுகின்றது. இப்படி இந்த எல்லா கால்குலேஷனையும் போட்டு பார்த்து தான் நான் சொல்றேன். கன்னிராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த 2021 சந்தோஷமான ஆண்டாக அமையும். அதோட மட்டும் இல்லைங்க, கன்னிராசி அன்பர்களே, வாலிப பருவத்தில் இருந்தாலும் சரிதான், வயோதிக பருவத்தில் இருந்தாலும் சரிதான். என் பையன் 16 வயசாவது சாமி, 18 வயசாவது சாமி, இங்க ஒரு பெரிய 65 வயசு ஆகுது சாமி. யாராக இந்த கன்னிராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், பாக்கியஸ்தானத்துல 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அந்த சனி ராகு தொடர்பு கர்மா பிரகாரம் ஏதேனும் விபரீதமான செயல்பாடுகளை செய்ய சொல்லும். ஒரு பக்கம் பாக்கியங்களை வாங்கி கொடுக்கும், நன்மைகளை செய்து கொடுக்கும், நல்ல பெருமைகளை சேர்த்து கொடுக்கும், வரவு செலவுகளை அதிகரித்து கொடுக்கும். ஆனால் அதே போல மறுபக்கம் உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக பெண்கள் சமாச்சாரமாக, அந்த உறவு பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தமாக அந்த ரிலேஷன்ஷிப் மூலமா ஒரு அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப தீய பழக்கங்களுக்கோ தீய குணங்களுக்கோ தீய எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்காதீர்கள். பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளை அந்த மாதிரி வயசுல ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு சந்தேகமா இருக்கா, மனைவிக்கும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, வீட்டுக்காரர் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த விஷயத்துல மட்டும் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம். பெண்களால் தொந்தரவு இல்ல, அந்த உறவு முறைகளால் தொந்தரவுன்னு சொன்னா 2 பேருக்குமே கவனம் போயிடும். ஏன்னா இது ஏதோ ஆண்கள் மட்டுமே தவறு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எடுத்து பார்த்தோம்னா இது சமமாக பெண்களும் தவறு செய்கிறார்கள் என்பதுதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களிலே கன்னிராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப தொழில்துறை நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பழைய கால தடைகள், தொழில இருந்து வந்த தடைகள் விலகும்னு சொல்லியிருக்கேன். பெண்களால் தொந்தரவு, உறவு முறைகள்ல ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில புதிய வேலை வாய்ப்புகள் கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாகும். நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாகும், மேன்மை ஏற்படும், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும், சான்ஸ் கிடைக்கும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, கன்னிராசி நேயர்களே, வேலைக்காகவோ அல்லது புதிய தொழில் தொடங்குவதற்காகவோ தொழில் சம்பந்தமாகவோ கூட நீங்க வெளிநாடு சென்று வரலாம். சரி, ஏற்கனவே நான் வெளிநாட்டுல தான் இருக்க சாமி, வெளிநாட்டுல தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கன்னிராசி, நீங்க சொன்னது எனக்கு கரெக்டு, தொழில இந்த மாதிரி நண்பர்களை நம்பி ஏமாந்துட்டேன், என் பாசை நம்பி ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்கள், அதாவது வேலையில இருந்த சாமி, அங்க எனக்கு ஒரு பொண்ணால ஒரு இம்சையா போயிடுத்து, இல்லை அங்க ஒரு ஆளால எனக்கு ஒரு இம்சையா போயிடுத்து, நான் இந்த வேலைக்கு திரும்ப போவேனா, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரிகள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை கூட உங்களால் சரி பண்ணி கொள்ள முடியும். எப்படி சாமி சரி பண்ணிக்கிறதுனா, உங்க பிறப்பு ஜாதகம், ஒருமுறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, இப்ப உங்க பிறப்பு ஜாதகத்துல கோச்சாரங்கள் எங்க அமைந்திருக்கிறது, எதனால அந்த எதிரி உள்ள வந்தான், அவன் எப்ப வெளியே போவான், போவானா மாட்டானா, அவனுக்கான காலாகேரம் முடிந்துதா முடியலையா, தொடருமா, அப்படின்றத கவனிச்சு கால்குலேஷன் போட்டு கணக்கு போட்டு அதுல இருந்து உங்களை எப்படி காப்பாற்றுறது, இதுக்கு பரிகாரம் உண்டா, பிராயச்சித்தம் இருக்கா, உங்களை காப்பாற்ற முடியுமையானால் உடனடியாக அதை நாம் செய்யலாம். ஆக இந்த வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள், வருமானத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், தொழில இடர்பாடு உடையவர்கள், இவங்கெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை கொண்டு வந்து சரிபார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல மறுமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், இது ஏன் வந்து நம்ம சொல்றோம்னு சொன்னாக்கா, இப்போ இரண்டாவது திருமணம் என்பது ரொம்ப 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 சாதாரண விஷயமா போயிடுத்து, வெரி நார்மலான மெசேஜா போயிடுத்து இரண்டாவது திருமணம். முதல்லாம் நம்ம ஊர்ல இரண்டாவது திருமணம்னு சொன்னாலே இப்படி எது ஏறி இறங்கி பார்த்து அப்படியோ அப்படின்னு யோசிக்கிற நேரம் போயிட்டு, இரண்டாவது திருமணம்ன்றது முதல் திருமணத்துக்கும் முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டா மாதிரி ஒண்ணுமே விஷயமே இல்லாத அளவுக்கு போயிடுது. அப்போ இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 2021 கை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் தான் அப்படி முடிஞ்சு போயிடுச்சு சாமி, இரண்டாவது திருமணமாக ஒழுங்கா இருக்குமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் இங்கே அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்கள் இரண்டாவது திருமணம் நடக்கும். முதல் திருமணம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல் திருமணத்தை பொறுத்தவரையில உங்களுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். புரியுதுங்களா? ஆனா மறுமண யோகம் இருக்கு, முதல் மன யோகம் என்பது கொஞ்சம் தடைபடும், அதுக்கான பிராயச்சித்தங்கள் உண்டு. சரியா? ஓகே. அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்திலே கன்னிராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. தேவையில்லாத அந்த சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை யார் பாக்குறாங்க? ராகு பாக்குறாரு, கேது பார்க்கிறாரு. ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்க சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார்கள். அப்ப யாரு கவனமா இருக்கணும்னு சொன்னாக்கா, கணவன் மனைவி இருவருமே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க கவனமா இருந்தாதான் இந்த உறவு முறைகளை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்படிலாம் இல்ல சாமி, ஏற்கனவே எங்களுக்கு சண்டை நடத்தி எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு இருக்காரு சாமி, எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் என்ன கரிச்சு கூட்டிகிட்டே இருக்காரு, என்ன விலக்கி வைக்கிறார், என்ன என் முன்னாடி என்ன ஒதுக்கி வைக்கிறா, கிட்ட வராதுங்கிறா. அப்ப ஏதோ காரணம் இருக்கு சாமி, என்ன காரணம், எதனால எங்க வீட்டுக்காரர் என்ன அப்படி முஞ்ச காட்டுறாரு, அனுசரணையா இருக்க மாட்டேங்கிறாரு, அன்பா இருக்க மாட்டேங்கிறாரு, வாகன காசை வீட்டுல கொடுக்க மாட்டேங்கிறாரு, வீண் செலவு பண்றாரு, குடும்ப பிரச்சனை இருக்கு. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அவசியம். கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். உத்தர ஜாதகத்தை வச்சு பலன் சொல்ல முடியாது. அது மாதிரி வெளியே எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. புரியுதுங்களா? அப்ப 2 பேருடைய ஜாதகத்தையும் வச்சு யார் மேல தப்பு இருக்குன்றது அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். பெரிய லிஸ்ட கம்ப்ளைண்டா சொல்லுவாங்கன்னா அவங்க பேர்தான் தப்பே இருந்திருக்கும். அதனால இருளுடைய ஜாதகம் அதில் முக்கியமானதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையிலே கவனம் தேவை. சரி சாமி, நான் வந்து தப்பை ஒத்துக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப நான் சேரணும்னு விருப்பப்படுறேன், என்னால சேர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உங்களை சேர்த்து வைக்கலாம். வாராகி அம்பாள் உங்களுக்கு அதுக்கு அருள் புரிவார். புரியுதுங்களா? நான் தப்பு பண்ணி யார் ஒருத்தர் வந்து செஞ்ச தப்ப ஒத்துட்டு வரீங்களோ அப்பவே வாராகி உங்களுக்கு அருள் கொடுப்பார். வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய தவறுகளை மன்னித்து உங்களுடைய வீட்டுக்காரோடையோ அல்லது உங்க மனைவியோடையோ உங்களை சேர்த்து வைக்கலாம். கவலை கிடையாது. ரைட்டு. அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே கன்னிராசி என்பதிலே இந்த வருடம் முழுவதுமே அதற்கான காலமாக அமைகிறது. ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து ராகு பார்க்கிறாருன்னு சொன்னேன், 5ஆம் இடத்துல சனியும் குருவும் கர்மாபடியும். குரு குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு அது கர்மா விதிப்படி. விதி எங்க இருக்குங்க? சனி பகவான் அங்கதான் இருக்காரு. யாருங்க விதின்றது? யாருங்க கர்மா, அதுதான் சனி பகவான். அவரும் 5ஆம் இடத்துல. விதிப்படி உங்களுக்கு குழந்தை உண்டு. உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு விதி இருந்தா இந்த வருஷம் கண்டிப்பா பிறக்கும், அதை மாற்றவே முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது 80% அந்த தம்பதிகளுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறந்து விடும். கவலை வேண்டாம். அடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள். இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கன்னிராசி அன்பர்களே இந்த அரசியல்ல வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய இருக்கின்றது. எப்படி தொழில்துறைக்கு நன்றாக இருக்கும், வேலை வாய்ப்புகளுக்கு நன்றாக இருக்கும், வெளிநாட்டு வேலைக்கு நன்றாக இருக்கும்னு சொன்னோம், அதே போலதான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது. நீங்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணம் ஒரு அடி எடுத்து வைக்கலாம். அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கு, உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது. சட்டசபை தேர்தல நான் ஜெயிப்பனா சாமி, நடக்க இருக்கின்ற 2023 சட்டசபை தேர்தலில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் புகழ் கிடைக்குமா, நான் அதுல நான் சாதிப்பேனா, அல்லது யாராவது சாதிக்கிறாங்கன்னா அவங்கள கிட்ட உதவி செய்வேனா, உங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி. நீங்க இப்ப எந்த நிலையில இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி. அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி, இது என்ன எனக்கு நடக்குமா சாமின்னு கேட்டாதான் அப்பதான் எங்கன்னு நடந்துங்க உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சார் அங்க பாருங்க சார், நீங்க சொன்னீங்க கரெக்டா இருக்கா, இது ஒத்துருவான் மட்டும் மேட்ச் பண்ணி சொல்லுங்க சார், அப்போ வாராகி உங்களுக்கு செய்து கொடுப்பான். அதே போல இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் இந்த 2021 வேறு ஏதேனும் உங்களுக்கு சிரமங்கள் உண்டாகுமே, ஆனால் பிரச்சனைகளா ரொம்ப உழைச்சிட்ட சாமி, இந்த உழைச்ச ஊதியத்தில் வச்சிருக்க சாமி, ஆனா அதுக்கு ஒரு இம்சை வருது, அதுக்கு ஒரு இடர்பாடுகள் வருது, ஒரு கேஸ் வம்பு வழக்கு வருது, இதை நான் எப்படி சமாளிக்கிறது, இது நான் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாலோ தான தர்மம் பண்ணாலோ அல்லது பரிகாரம் செய்தாலோ பிராயச்சித்தம் பண்ணாலோ நான் வம்பு வழக்கு வெளியில வர முடியுமா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக முடியும். அதுக்கு வாராகி உங்களுக்கு வழிவகை செய்வாள், வாழ்த்துறைகளை செய்வாள், பிராயச்சித்தம் பரிகாரம் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடமாக, சந்தோஷத்தை தரக்கூடிய வருடமாக இந்த 2021 அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அனைத்து கன்னிராசி நேயர்களை மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நன்றி. நமஸ்காரம்.